நிஜமா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு ஒரு மேடை இது. ஏன்னா ரஞ்சித்தை வந்து நான் கிட்டத்தட்ட 2005 நான் 2004-05 நான் வந்து ரஞ்சித்தை பார்த்துட்ருக்கேன். அவர் என்னோடய ஃப்ரெண்டு ஃபிலிப் மூலமாக வந்து ரஞ்சித் எனக்கு தெரியும். அப்போ வந்து ஒரு ஸ்டோரி போர்டுக்காக வந்து ரஞ்சித்தை நான் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நான் ஒரு ஒரு மியூசிக் ஆல்பம் ஒன்று டைரக்ட் பண்ணுறேன், அதுக்கு வந்து ஸ்டோரி போர்ட் வரைஞ்சி தரணும் அப்படின்னு ஃபைன் ஆர்ட் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அதனால் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து யூஸ் நான் ஆர்டிஸ்ட் ஃபிலிப்புங்கிறவர். ஸோ அவங்க தே ஆல் நோ வீச் அது. ஸோ ரஞ்சித் கேம் அண்ட் வந்து பண்ணி அதுக்கப்புறம் முடிஞ்சது. அப்புறம் வந்து திடீர்னு ஒரு படம் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சரண் வந்து என்னை கூப்பிட்டு டைரக்ட் பண்ண சொல்லும் போது எனக்கு யாருக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுலாம் தெரியல அந்த சமயத்தில். ஸோ அந்த சமயத்தில் நான் வந்து நானாக கூப்பிட்ட ஒரு அப்போ அசிஸ்டண்ட் இப்போ ஒரு பெரிய இயக்குனர். ஆக்சுவலி வந்து குருவை மிஞ்சிய சிஷியன் தான் சொல்லணும், அதான் உண்மை. ஏன்னா இஸ் அவனுடைய தாட் ப்ராசஸ், அவனுடைய விஷுவலாக கதை சொல்கிற விதம், சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப 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 நல்ல விஷயங்கள், சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்து சொல்கிறாப்புல. பட் ஆனால் அது அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் ரஞ்சித் கிட்டே இருக்குது. ஸோ ஆனால் வந்து அந்த சமயம் நான் வந்து ரஞ்சித் கிட்ட பிஃபோர் சென்னை 28 இது நான் கேட்ட போது வந்து ஓகே சார் எனக்கு, ஆனால் லிங்குசாமி சார் கிட்ட எனக்கு வாங்கி தரீங்களா சான்ஸ்ன்னு தான் கேட்டார் என்கிட்ட. ஆமாம், அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து லிங்குசாமி சார் கிட்ட சேர்ந்தது தான் என்கிட்ட வந்து ஃப்ரெண்டே ஆனார் அவர். அப்புறம் பாவம் அவர் தலையெழுத்து என் கூட ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. ஸோ அப்படி ஆரம்பிச்சது எங்களுடைய ஜேர்னி. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஜாலியான ஒரு 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 டீமாக தான் நாங்கள் இருந்தோம். ஸோ நிறைய எனக்கு வந்து அந்த கோவா படத்தில் வந்து நிறைய ஹி வாஸ் மை கோ டைரக்டர் இன் கோவா. ஸோ கோவாவில் வந்து நிறைய நாங்கள் நிறைய சீன்ஸ் வந்து அந்த வந்து ரஞ்சித் தான் வந்து டைலாக்ஸில் நிறைய சீன்ஸ்க்கு ரஞ்சித் தான் எழுதியிருப்பாப்பில், இது வந்து காட்டுவாப்பில், இது ஓகே சார், இது ஓகே சார், ஓகேப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் தான் கோ டைரக்டர் கோவாவில் வந்து ரஞ்சித் தான் கோ டைரக்டர். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து ரஞ்சித் வாண்டட் டு மூவ் அவுட் ஸ்டார்ட். ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் ஜேர்னி இஸ். ஏன்னா இப்போ வந்து பார்க்கும் போது ரஞ்சித் எவ்வளோ பேரை வளர்த்து வச்சுருக்காப்புல, எவ்வளோ பேருக்கு வந்து யூனோ இஸ் இஸ் கிவின் லைஃப் அப்படின்னு நான் பார்க்கும் போது வந்து நிஜமாக வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே தெரியும், கலை தெரியும், ஹரி தெரியும், எல்லாம் நிறைய பேர் எல்லாம் ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக ரஞ்சித்தோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது நட்சத்திரம் நகர்கிறது இதோட ஃபஸ்ட்டு டீசர் வந்து ரஞ்சித் அமிச்ச உடனே பார்த்த உடனே வந்து ஆக்சுவலி மிரண்டு போயிட்டேன் நான். இன்னும் எப்போ என்ன மாதிரி ஒரு 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 கதையை எடுத்து எவ்வளோ அழகாக வேறு மாதிரி ஒரு ப்ரெசென்ட். நிறைய பேர் முன்னாடி சொன்னாங்க ஒரு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான், கண்டிப்பாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தென்மா உங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், கிரேட் ஜாப், சாங்ஸ் கிரேட், ஆல் த வெரி பெஸ்ட். நீங்கள் தான் ஹீரோ இன்னைக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப எனக்கு என்னென்னா வந்து அந்த நம்ம விக்டம் அந்த தம்மம்ல வந்து பண்ணும்போது ரீரிகார்டிங் எவ்வளோக்கு எவ்வளோ மினிமைஸ் நான் தான் சொன்னேன், ரீரிகார்டிங் வைக்கலாமே அப்படின்னு சொன்னேன். அது ரொம்ப அழகாக கதையோட எந்த இடத்துல தேவையோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப பயங்கரமான மியூசிக் நாலேஜ் எனக்கு. உனக்கு இவ்வளோ மியூசிக் நாலேஜ் இருக்குன்னு நான் சத்தியமா நீ அதுக்கப்புறமா வந்து டிஓபி அவங்களுடைய ஒர்க் வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் எடிட்டர் செல்வா, ஏன்னோ அவனை வந்து நான் பிரவீன் ஸ்டுடியோலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் அது இன்றைக்கி கூட வந்து ரஞ்சித் கிட்ட வந்து அந்த சர்பேட்டாவில் வந்து ஒரு 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 கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் வந்து ஒரு தாட் ப்ராசஸ் மைண்ட்குள்ளது கடைசி அடிக்கு முன்னாடி வந்து எல்லா ஷார்ட்ஸுக்கும் போயிட்டு வரும். இப்போ அவங்க துஷாரா பேசுகிற ஷார்ட்டுக்கு போகும், அங்கேயும் அவங்க அம்மா பேசுகிற ஷார்ட்டுக்கு போகும், இங்கே பெரும் சவுண்ட்லேயே இதோட பிளேட். நான் அதை பார்த்து தான் வந்து நான் வந்து பிரவீன் கிட்ட வந்து நான் கேட்டேன், எனக்கு அந்த மாநாடில் வந்து அந்த எண்ட் ஷாட்டு அதை இனிமேல் நான் உயிரோடே இருக்க மாட்டேன்னு சொல்லி சிம்பு அவங்க வந்து அந்த புல்லட் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் இருக்கும், அது வந்து உங்கள் ஷார்ட்டை பார்த்து காப்பி அடிச்ச ஷார்ட் அது.
ஸோ அது வந்து அதுதான் உண்மை. ஸோ அதுக்கு வந்து இன்னும் தட் வாஸ் அன் அமேசிங் ஐடியா. அன்றைக்கி தான் ரஞ்சித் சொன்னாப்புல அது செல்வாவோட ஐடியா தான் அது அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஸோ வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூடா. ஆல் தி பெஸ்ட் ஃபுல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் யாழி ஃபிலிம்ஸ் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பாராட்டுகள். கண்டிப்பாக ஆகஸ்ட் 31st எனக்கு இன்னும் ரொம்ப க்ளோஸான நாள், ஏன்னா அது வந்து மங்காத்தா ரிலீஸ் ஆன நாள். ஸோ அதனால கண்டிப்பாக படம் ஹிட் தான். அதனால எந்த எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக தியேட்டரில் நான் நினைக்கிறேன்.